வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சிபிராஜ் நடித்து பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்க கபடதாரி. இது 2019 ரிலீஸ் ஆன கன்னட படமான கவுளுதாரி படத்துடைய ரீமேக். அந்த கன்னட படம் அங்கே மிகப்பெரிய ஹிட். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவிலே அந்த படம் ஓரளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்ட படம் தான். கவுளுதாரி படத்துடைய ரீமேக் ரைட்ஸை தனஞ்சயன் அஃபிஷியலாக வாங்கி இந்த கபடதாரி படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துடைய கதை என்னென்னா, சிபிராஜ் கிரைம் பிரான்ச் இன்வெஸ்டிகேஷனில் வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் கிடைச்ச போஸ்ட்டுக்கு என்னவோ டிராஃபிக் போலீஸ் தான். ஆனால் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டு இருந்துக்கிட்டே ஒரு மிகப்பெரிய கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணி துப்பு துளக்கிறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவில் கொலை செஞ்சவன் மிகப்பெரிய ஆளாக இருக்கிறான். கடைசியில் அவங்களை கைது செஞ்சு எப்படி கூண்டில் அடைச்சான்றது தான் இந்த கபடதாரி படத்துடைய கதை. வாவ், என்ன அருமையான கதை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். கன்னடக்காரங்களுக்கு ஒன்றா இந்த கதை புதுசாக இருக்கலாம். நமக்கு இது அதர பழசான கதை. அதுவும் ராட்சசன் மாதிரி படத்தை பார்த்த நமக்கு இந்த மாதிரியான படம்லாம் ஒரு பிஸ்கோத்து. கேஜிஎஃப் படம் வந்ததுக்கப்புறம் தான் கன்னட இண்டஸ்ட்ரி, கன்னட சினிமான்னு ஒன்று இருக்குன்றதே தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் கன்னட படங்களை நம்ம பார்க்குறதே கிடையாது. ஏதோ அங்கும் இங்குன்னு 4 வருஷத்துக்கு ஒரு படத்தை சொல்லுவாங்க. அவங்க படத்தை ரீமேக்காக எடுத்தாலும் சரி, அது ரீமேக் படமே நமக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் யாரும் அங்கே பார்த்துருந்தா தானே. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலான கன்னட படங்கள் எல்லாமே நம்ம ஊர் சீரியல் மாதிரி தான் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு ரஜினி நடித்த சந்திரமுகி படத்தை நீங்கள் பார்த்துட்டு அதனுடைய கன்னட வெர்ஷனை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணில் ஜலம் வச்சுருவீங்க. அந்தளவுக்கு படு பயங்கரமாக படத்தை எடுப்பாங்க கன்னடக்காரங்க. பாட்ஷா படத்தையே 8 வருஷம் கழித்து ரீமேக் பண்ணி விஷ்ணுவர்தன் ஒரு படம் நடிச்சிருப்பார் பாருங்க. போய் பாருங்கள் அதை. சந்தானம் பண்ண லொல்லு சபாலாம் என்ன காமெடி, அதை விட சூப்பர் காமெடியாக இருக்கும் அது. இதில் என்ன கொடுமைனா, அந்த கருமத்தையே அங்கே 250 நாளுக்கு மேலே அங்கே ஓட வச்சாங்க. இதில் அந்த படத்துக்கு பேர் என்ன தெரியுமா, கோட்டி கோபா. ஏன்டா இதுக்கு பாட்ஷாவே நல்லா இருக்கடா, அதையே வச்சிருக்கலாம்னு கேட்டால் அதை விட இதான் நல்லா இருக்குன்றாங்க. அவங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது மாதிரி பல நல்ல தமிழ் படங்களை ரீமேக்ன்ற பேரில் ரொம்ப வருஷம் அட்ராசிட்டி பண்ணிருந்தாங்க அவங்க. இப்போ அதுக்கெல்லாம் பிரதிபலனா நம்மளுங்க திருப்பி தரணும்ல. நீ மட்டும் தான் அப்படி பண்ணுவீங்க, எங்களால் முடியாத. மாமு, எங்களுக்கும் சூதுனா என்னன்னு தெரியும். இப்போ நாங்கள் பண்ணுறோம் பாருன்னு செஞ்ச படம் தான் இந்த கபடதாரி. இந்த படத்தை கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்காக செஞ்சாங்களோ இல்லையோ, படம் பார்க்க வந்த நம்மளை செய்யோ செய்யணும் செஞ்சிட்டாங்க. ஏற்கனவே கன்னடத்துலேருந்து ரீமேக் ஆகி எனக்குள் ஒருவன் சித்தார்த் ஒரு படம் எடுத்தார். அங்கே கன்னடத்தில் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் தான். நம்ம ஊரில் அந்த படத்தை ஒரு பயலும் சீண்டலை. கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் இந்த கபடதாரி படத்துக்கும். ஆனால் இப்போலாம் பரவாயில்ல, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிறது கிடையாது. நல்லா செலவு பண்ணி சூப்பராக படம் எடுக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி என்னென்னமோ அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் இந்த படம் பார்க்கும்போது பாதி பேர் தியேட்டரில் கொட்டாய் விட்டு தூங்குறான். அந்தளவுக்கு சோம்பல வரக்கூடிய படம் தான் இந்த கபடதாரி. இந்த படத்தில் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் நடிச்சிருப்பாங்க. இந்த மூஞ்சியை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுச்சு. கடைசியில் பார்த்தா அவங்க யாருன்னா, நம்ம கேப்டன் நடித்த மாநகர காவல் படத்துடைய ஹீரோயினா. அந்த ஒரு கேரக்டர் தான் நமக்கு சர்ப்ரைஸை வர வச்சுது. இந்த படத்தில் மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய சர்ப்ரைஸ்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அது யாருன்னா வில்லன். அவரை பார்க்கறதுக்கு நம்ம டான்ஸ் மாஸ்டர் சாண்டி மாதிரியே இருக்கார். அதுவும் இதனுடைய கன்னட படத்தை கேள்விப்படாதவங்க, நடித்தது என்னவோ சாண்டி மாஸ்டர் தான். அவருக்கு வயசான மாதிரி ஒரு விக்கையும் வேட்டி சட்டையும் கொடுத்து ஒரு கம்பீரமான கேவலமான குரலையும் கொடுத்தா நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோமான்ட்டு தியேட்டரில் பல பேர் சிரித்து கொண்டே கலாய்த்தனர். இங்கே பாருங்கள், சாண்டியெல்லாம் நாங்கள் விலனாக ஏற்றுக்கவே முடியாதுன்னு ஒரு சிரிப்பு போலீஸை பார்த்த மாதிரி மக்கள் சீரியஸ் ஆகிட்டாங்க. ஆனால் உண்மையில் அது சாண்டி மாஸ்டர் கிடையாது, அவர் பேர் சம்பத். கன்னட படத்துலேயும் அவர் தான் விலனா. அங்கே அவர் கொடுத்த ஹேர் ஸ்டைல், கெட்டப்லாம் ஏதோ ஒரு புதுவிதமாக வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அதே கேரக்டரை நம்ம ஊர் கொண்டு வரும்போது ஓபிஎஸ் இபிஎஸோட கெட்டப்பை பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து ஒரு பயங்கரமான வில்லன் மாதிரி காமிச்சிருக்காங்க. அது இங்கே ஒர்க் அவுட்டே ஆகலை. சிபிராஜ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு. இன்னும் இவரெல்லாம் ஒரு நடிகர்ன்ற எண்ணமே மக்கள் மனசில் வரவே இல்லை. மக்கள் நம்மளை ஏற்று காத்து காரணம் என்னன்னும் தாங்கிட்ட அப்படி என்ன தான் பெரிய மிஸ்டேக் இருக்குன்னு 18 வருஷம் ஆகியும் இன்னும் சிபி கண்டுபிடிக்கவே இல்லை. என்ன தான் ஆள் பார்க்க பல்காக இருந்தாலும் அவருடைய 2 கால்களை எவ்வளோ லாங் ஷாட்டில் பார்த்தாலும் பைசா சாய் கோபுரம் மாதிரி இருக்கிறதால அவர் ஒரு ஆணரகனாகவும் ஒரு நல்ல ஹீரோவாகவும் ஏற்றுக்கவே முடியல. சரி, நடிப்புக்கு உடல் மொழி தேவையில்லை, முகபாவனையாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த முகத்துக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பே வராதுன்னு நொடிக்கு நொடி நிரூபிச்சிட்ருக்காரு இந்த படம் ஃபுல்லாக. இந்த படத்துக்கும் இதுக்கு முன்னாடி வந்த வால்டர் படத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் சிபி ஒன்றும் காட்டவே இல்லை. எப்பேற்பட்ட சீன் ஆனாலும் சரி, எல்லா சீன்லேயும் மரம் மாதிரி நிற்கிறாரு. 3வகுப்பு பசங்க வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி அழகாக ஒப்பிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. டயலாக் பேசுகிறவங்களாம் நடிகம் கிடையாது அப்படின்ற சொல்லுக்கு உதாரண புருஷனாக வந்து நிற்கிறது நம்ம சிபிராஜ் தான். தனக்கு கொடுக்கப்பட்ட டயலாக் என்னவோ கரெக்டாக சொல்லிட்டு போயிடாரு. ஆனால் அந்த சீன் என்ன, அங்கே என்ன எமோஷன் இருக்கணும், இது ஆடியன்ஸ்க்கு எப்படி கன்வே ஆகும் அப்படின்றத பற்றி கொஞ்சமும் கவலைப்படுறதில்ல. அப்புறம் இந்த படத்தில் நல்ல கேரக்டர்னு சொல்லக்கூடிய நாசர், ஜெயப்பிரகாஷ் இவங்கள பற்றிலாம் பாராட்டுவாங்க. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் இவங்கெல்லாம் இதே மாதிரி கேரக்டரில் பல படங்களை ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். பார்த்து பார்த்து அழுத்து போன கேரக்டர்ஸ் இவங்களாம். இவங்களால் இந்த படத்துக்கு
தம்புடி புரோஜனம் இல்லை, இவங்கள்லாம் நல்ல நடிகர்கள்னு ஒரு சில கும்பல்கள் சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் ஒரு ஸ்டீரியோ டைப் ஆக்டர்ஸ். டேரக்டருக்கு வேணா இந்த மாதிரி நடிப்பும் கதையும் புதுசாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு இது அதர பழசு. இந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸை தனஞ்சயன் வாங்கிட்டாரு. ஆல்ரெடி கதை நல்லா வித்தியாசமாக புதுசாக இருக்கேன்னு நம்பி இந்த படத்தை வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த கதையோட ப்ளஸ்ஸே என்னென்னா யூனிக்னஸ். ஒரு க்ரைம் த்ரில்லரை எப்படி எடுக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். இதே கதையை மிஷ்கினோ ராட்சசன் எடுத்த ராம்குமாரோ எடுத்தா இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுதான் இந்த படத்துடைய பலமே. இந்த படத்துடைய கதையெல்லாம் முக்கியம் கிடையாது. இதை படமாக்கப்பட்ட விதம் எந்த ஒரு புது விதமாகவும் இல்லை. தனித்துவமே இல்லாத இந்த திரைக்கதையும் படமாக்கப்பட்ட விதமும் நிச்சயம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. இந்த படம்லாம் 10/11 கலந்து காணாமல் போக பல வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஒரு தனித்துவத்தை இந்த படத்தோட இயக்குனர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி கொடுக்கவே இல்லை. தியேட்டர் பூரா ஒரே குரட்டை சத்தம். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தில் இவ்வளோ குரட்டை சத்தம் கேட்டது இந்த படத்தில் தான். அப்படின்னா பாருங்கள் எப்பேற்பட்ட அபார திரைக்கதையை இந்த படத்தோட டேரக்டர் அமைச்சிருக்காருன்னு. சிபிராஜ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 18 ஆகியும் இன்னும் கொஞ்சம் கூட வளரவே இல்லை. ஒவ்வொரு சீனுக்கும் நல்லா வெறப்பாக கல் தூண் மாதிரி நிற்கிறாரு. இந்த படத்தில் மியூசிக் அங்கங்கே ராட்சசன் பிஜிஎம்மை அப்படியே காப்பி கேட் பண்ண மாதிரி அப்படியே தூவிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த படத்துடைய மோசமான திரைக்கதைக்கு அந்த பிஜிஎம்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட்டே ஆகலை. இந்த படம் பார்க்குறதுக்கு மாஸ்டரை நான் இன்னும் 2 பார்த்துருவேன்ட்டு திட்டிட்டு போனவங்க தான் அதிகம். காசு கொடுத்து நம்பி படம் பார்க்க வந்தவங்களை இப்படி புலம்பு விடுறது பாவம் அல்லவா? இது ஒரு சூரமொக்க படம் கிடையாது. அதே மாதிரி இது ஒரு நல்லா ஓடக்கூடிய சூப்பர் படமும் கிடையாது. இது ஒரு நல்ல கதையை ரொம்ப சுமாராக எடுத்து வச்ச ஒரு சொதப்பலான படம். இந்த படத்துக்கு 100 எவ்வளோ கொடுக்கலானா? இந்த படத்தை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டவங்க, அந்த கன்னட படமான கவுளுதாரி பார்த்தவங்க இந்த படத்தை பார்த்துட்டு மொக்கையாக எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களாம் 100 கொடுப்பாங்க. எதுவுமே தெரியாமல் ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்குறவங்க இந்த படத்துக்கு 100 கொடுப்பாங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன லுக்கு விடுற? ஆமா தெரியாமல் கேட்குறேன். என்னை விட நீ பெருசாக என்ன தப்பு பண்ணியிருப்பா? டெல் மீ டெல் மீ டெல் டெல் டெல்